ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பவித்ரா ஃப்ரம் வேர்ட் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்எல்லேருந்து. என்எஃப்எல் அப்படின்னா வந்து நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி. அதில் வந்து மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், லா. அடுத்து வந்து வேகன்சி பார்த்திங்கன்னா வந்து 74 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா 60 வேகன்சிஸ், ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா 10 வேகன்சிஸ், லாவில் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டிங் ட்ரைனி போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கணும், எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்கணும், இது இல்லைனா இது பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ முடிச்சிருக்கணும். லாக் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அடுத்து அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா December 1, 2023. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ். பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 மட்டும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு மட்டும் 700 வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூ இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னாலுமே அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு இதாகிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன் மண்டல குவெரிஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கீழே வந்து நம்பர் டிஸ்பிளே ஆகும், அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு குவெரிஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.